எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு சோரியல் சேனல். சார் பண்ணுங்க சார், அந்த பாட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க சார். இந்த பாட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. இப்போ சைட்டா படத்துக்குள்ளே போயிடுவோம். படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் போகிறேன் ஒருத்தனை வெட்டிக்கிருந்தாயேண்டா, பொதுமக்கள்லாம் திருச்சி ஓடாமல் அவனை போய் என்ன ஏதுன்னு தட்டி கேட்கணுன்றது தான் அந்த படத்தை சொல்லியிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கிலேயே ஒரு நாய் புறாவை கடிக்க போகுது. அந்த புறா ரத்த வெள்ளத்தில் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு குழந்தையும் அம்மாவும் போய்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை திரும்பி அந்த புறாவை காப்பாற்ற போகுது. அவங்க அம்மா நாய் கடிச்சு போகிறோம் வாண்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அந்த புறாவுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினச்சி போகிறாங்க. படத்தோட கதையை ஆரம்பத்துலேயே ஒரே வரியில் சொல்லிட்டாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை ஊற்றுறதுக்கு மொதல் மாவை கொஞ்சமாக நடுவில் ஊற்றுவான். அதை தோசையாக வரணும்னா பெருசாக இழுத்து தான் ஆகணும், அப்போ தான் தோசை வரும். அதே மாதிரி தாங்க எல்லா படம் மாதிரி இதுலேயும் கமர்ஷியல், காமெடி, லவ்வு, சென்டிமெண்ட்டு, கடைசியாக சோசியல் மெசேஜ் இப்படி நல்லா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவியாக அமைஞ்சிருக்குங்க. இது நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் ரெண்டாவது படமாக அமைஞ்சிருக்கு. முதல் படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணாங்க, அது கிட்டாயிருச்சு. ரெண்டாவது படம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜான்னு ஓடிக்கே இருக்குங்க. இதை அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இவருக்கு அசிஸ்டண்டாக இருந்திருக்கேன், அப்படி இப்படின்னு வரவங்களை வச்சு குப்பை கதையை எடுக்காமல் இது நல்ல ஒரு டீம் ஒர்க்காக அமைஞ்சிருக்கு. டீம் ஒர்க்குனா உங்களுக்கே தெரியும், நம்ம பிளாக் ஷிப் தாங்க. அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு அவங்க சரியாகவே பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம்ங்க, முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் ஷிப்பில் ஒன் ஆஃப் த முக்கியமான ஆள் நம்ம சுட்டி அரவிந்த் தாங்க. அவர் நம்ம மதுரைக்காரருங்க. அவர் மதுரையிலேருந்து நம்ம ரோபோ சங்கர் கூட போய் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அப்படி இப்படின்னு பண்ணிவிட்டு அப்புறம் யூடியூப்பில் கால் எடுத்து வச்சு இப்போ சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்காருங்க. அவருக்கு நம்ம டீம் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள்ங்க. இந்த படத்தில் பிக் பாஸ் மாதிரியே மூணு டாஸ்க்கு கொடுக்குறாரு நம்ம ராதாரவி. இதை நம்ம ரியோவும் நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்தும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. என்னென்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் டாஸ்க்கு 22 நியூஸ் சேனலில் பிரேக்கிங் நியூஸ் வர்றது. அடுத்த டாஸ்க்கு ஒரு பைத்தியத்தை எம்எல்ஏ பார்க்குறது. அடுத்த டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரயில் ரோட்டில் ஒரு கொலையை தடுக்கிறது. இப்படி இந்த மூணு டாஸ்க்கையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ரியோ அவரை அனலைஸ் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் ராதாரவி ஏன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பையனை கொண்டவனை பழி வாங்குறதுக்காண்டி ஷாப்பிங் மாலில் ஸ்கெட்சை போட்டு உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம ரியோவும் நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்தும் ப்ராங்க் பண்ணுறோம்ன்ற பேரில் ராதாரவி கழுத்தில் கத்தியை வச்சிடறாங்க. அப்போ அந்த கொலை மிஸ் ஆகிருதுங்க. மிஸ் ஆனோடனே நம்ம ரியோ அந்த இடத்துல ஒரு தத்துவம் சொல்கிறாரு, அதை விளையாட்டுத்தனமாக சொல்கிறாரு. அது நம்ம ரியோக்கே வினையாக இருக்குதுங்க. அதே கத்தி வைக்கிற சீனில் தாங்க நம்ம கீரவினியோட என்ட்ரியும். கீரவினியோட என்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியோ கீரவினியோட கழுத்தில் கத்தி வச்சுருக்காருங்க. கழுத்தில் கத்தி வச்சா பரவாயில்லைங்க, அவங்களோட இடுப்பில் கையை வச்சிட்டாருங்க. அது விக்னேஷ்காந்துக்கு அந்த இடத்துல ரொம்ப கோவம் வந்துச்சு. அதை விட டபுள் மடங்காக எனக்கு கோவம் வந்துருச்சு. அதை கோவம்னு சொல்கிறதோட வருத்தரிச்சனலன்னு சொல்லலாம். கீரவினியோட பேருக்கு ஏற்ற மாதிரி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிரீனுங்க. பழைய சிரீன் நினைக்காதீங்க, புது சிரீனுங்க. இவங்க ஃபஸ்ட்டு படம் கன்னடத்தில் பண்ணிவிட்டு செகண்ட் படம் தமிழில் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அழகே இந்த இடத்துல இருக்காங்க வச்சுருந்தாங்க. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாஞ்சில் சம்பத் தாங்க. அவர் சர்க்கார் எல்கேஜிக்கு அப்புறம் இந்த படத்துலேயும் அரசியல்வாதி கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அரசியல்வாதி கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதில் நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்கிறத விட தரமாக பண்ணியிருக்காருங்க. அரசியல்வாதி வாழ்க்கையில் என்னென்ன நடக்குமோ அதை அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இதில் ஒரு நச்சுன்னு ஒரு டைலாக் வர சொல்லியிருக்காரு, துப்புனா தொடச்சிக்குவோம்னு. அதே மாதிரி தாங்க இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு, நீங்கள் நீ எவ்வளோ துப்புனாலும் நான் தொடச்சிக்கிட்டு போய்கிட்டே தாங்க இருப்பேன். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புட்சட்னி ராஜ்மோகன் தாங்க. அவருக்கு இந்த படத்தில் டைலாக்கே கிடையாது, பேஸ் எக்ஸ்பிரஷன்லேயே மிரட்டிட்டாருங்க. அவர் சார்பில் ரெண்டு காமெடியை போட்டிருக்காரு. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்குங்க. இந்த படத்தில் கீரவினி கீரோ லவ் பண்ணுறாங்கன்னு தெரிய வருது. அப்போ ஒரு 2 இயர் சாங் ஒன்று போகுது, ஹிமாலயா மவுண்டனு காமிச்சு அந்த சாங்கை ஒரு டைலாக் போட்டு கட் பண்ணுறாங்க. படம் வராதுக்கு முதலே அந்த லிரிக்கல் வீடியோ விட்டாங்க. அந்த பாட்டு இந்த படத்தில் வந்துருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஆடியன்ஸோட பல்சை புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படத்தோட மியூசிக் டைரக்டர் சபீர் மியூசிக்லாம் அருமையாகவே போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கு அப்புறம் சாங்கு இதெல்லாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டாருங்க. இதில் முக்கியமான ஒரு சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா ரீமேக் சாங். அதை பெர்ஃபெக்டாக முடிச்சிருக்காருங்க, அதுக்காண்டி அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். படத்தோட கேமராமேனு யூகே செந்தில் குமார் கதைக்கு என்ன தேவையோ அந்த பிரேம் வச்சுருக்காரு, எக்ஸ்ட்ராவே வச்சுருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாம், இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இந்த படத்துக்கு ரெண்டு எடிட்டருங்க. எடிட்டர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபென்னி ஆலிவர் அப்புறம் தமிழரசனுங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி லேக் இல்லாமல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதையே கிளைமேக்ஸில் தாங்க இருக்குது. படத்தில் பாதியிலே எந்திரிச்சு போயிடாமல் கிளைமேக்ஸ் வரையும் உட்காந்து பாருங்கள். அங்கே தான் தட்டி கேட்குறத பற்றி சொல்லியிருக்காங்க. நானே படம் முடிஞ்சு வெளியே வந்தோடனே மூணு பேர்த்துட்டு தட்டி கேட்டேன். ஒருத்தரை தட்டி வத்திப்பட்டி கேட்டேன், இன்னொருத்தரை தட்டி 10 ரூபா கேட்டேன். இந்த தட்டி கேட்குறது இல்லைங்க. எங்கே அநியாயம் நடக்குதோ அங்கே போய் தட்டி கேளுங்க, கொஞ்சம் சேஃப்டியாக கேளுங்கள்.
அவன் கத்தி கித்தி வச்சுருக்கானு பார்த்து கேளுங்க. ஆக மொத்தம் நம்ம கார்த்திக் வேணுகோபாலனு அவர் லைஃப்பில் நடந்த இன்ஸ்டண்ட்டை வச்சு ஒரு திரைக்கதையை எடுத்து நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் வெளியிட்டிருக்காரு. படம் நல்லாவே இருக்குது, ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நேண்டி. மறக்காமல் நம்ம சோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.